हेलो स्टूडेंट्स, वेलकम टू वन प्लस वन चैनल। नेक्स्ट नम्बर वीडियो ला 10th स्टैंडर्ड चैप्टर 4 एक्सरसाइज 4.2 ला 16th सम பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, draw a triangle PQR such that PQ equal to 6.8 cm, vertical angle is 50 degree and the bisector of the vertical angle meets the base at D where PD equal to 5.2 cm அப்படினு சொல்லிருக்காங்க. 15th சம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ரஃப் டயகிராம் டிரா பண்ணிக்கலாம். PQR ங்கற ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ண சொல்லிருக்காங்க. அதில் வந்து பிக்யூ தான் பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம பிக்யூ தான் இங்கே எடுக்கணும். இது பி க்யூ, இது தான் ஆறு. ஸோ பிக்யூ வந்து 6.8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வந்து வேர்ட்டிக்கல் ஆங்கிள் இஸ் 50 டிகிரி. ஸோ வேர்ட்டிக்கல் ஆங்கிள்னா இது தான் வேர்ட்டிக்கல் ஆங்கிள், சரிங்களா? இது வந்து 50 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு அண்ட் த பைசெக்டர் ஆஃப் த வேர்ட்டிக்கல் ஆங்கிள், அதாவது வேர்ட்டிக்கல் ஆங்கிளை வந்து பைசெக்ட்னா என்னென்னு தெரியும் இல்லையா, இந்த ஆங்கிளை வந்து ஈக்குவல் ஹாஃபாக பிரிக்கிறது. அந்த பைசெக்டார் வந்து மீட்ஸ் த பேஸ் அட் டி, பேஸுங்கிறது இது. ஸோ அந்த வெர்டிக்கல் ஆங்கிள் வந்து பேஸை வந்து டிங்கிற பாயிண்ட்டை வந்து டச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வேர் பிடி ஈக்குவல் டு 5.2 சென்டிமீட்டர். பிடி இங்கேருந்து இது 5.2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இது வந்து 5.2 சென்டிமீட்டர். ஸோ ரஃப் டயக்ராம் எல்லாம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு பேஸ் லைன் வரைஞ்சிடலாம். 6.8 சென்டிமீட்டருக்கு ஸோ எக்ஸாக்டாக 6.8 சென்டிமீட்டருக்கு ஒரு பேஸ் லைன் வரைஞ்சாச்சு. இது வந்து பிக்யூ 6.8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வெர்டிக்கல் ஆங்கிள் வந்து 50 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, பீல வச்சு தழகீழாக எடுக்கணும், ஆப்போசிட்டில் எடுக்கணும், கீழே வந்து எடுக்கணும். ப்ரொட்ராக்டர் வந்து இப்படி திருப்பி வச்சு ஃபிஃப்டி டிகிரி எடுக்கணும். ஸோ எக்ஸாக்டாக 50 டிகிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இப்போ நம்ம இதை ரெண்டும் ஜாயின் பண்ணிவிடுங்க. நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு ஒரு ரே கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து பேஸ் லைனாக வச்சு என்ன பண்ணணுன்னா, 90 டிகிரி மார்க் பண்ணணும். இங்கே இப்படி வச்சு 90 டிகிரி மார்க் பண்ணணும். ஸோ எக்ஸாக்டாக 90 டிகிரி நம்ம இங்கே மார்க் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு ரே கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வந்து ட்ரா பண்ணணும் பிக்யூக்கு. ஸோ பியிலேருந்து க்யூக்கு மோர் தென் ஹாஃப் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுங்கள். அதே மெஷர்மெண்ட் மாற்றாமல் க்யூவில் வச்சு அந்த ஆர்க்கை வந்து இப்படி இன்டர்செக்ட் பண்ணணும். இப்போது ரெண்டு ஆர்க்கையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரோ, இந்த 90 டிகிரி ஒரு ரே வரைஞ்சோம் இல்லையா, அது ரெண்டும் எங்கே மீட் ஆகுதோ அதை ஓன் எடுத்துக்கோங்க. இப்போ அதை சென்டராக வச்சு தான் நம்ம வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். அந்த சர்க்கிள் வந்து பிஏயும் க்யூயும் டச் ஆகணும். ஸோ ஜஸ்ட் வந்து பிஏ டச் ஆகுதுன்னு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக க்யூவையும் டச் ஆகிடும். ஸோ பிஏ டச் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அது க்யூவும் டச் ஆகும், சரிங்களா? ஸோ பிஏ டச் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து சர்க்கிள் வரைக்கும் ட்ரா பண்ணியாச்சு. இது வரைக்கும் சேம் ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, இங்கே கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, பியிலேருந்து டிக்கு வந்து 5.2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 5.2 சென்டிமீட்டர் வந்து எடுத்துக்கலாம். 5.2 சென்டிமீட்டர் எடுத்தாச்சு. பியிலேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள் இந்த லைனில். இதுதான் வந்து டிங்கிற பாயிண்ட்டு, இதுதான் வந்து டிங்கிற பாயிண்ட்டு, இது வந்து 5.2 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இப்போது இந்த சர்க்கிளும் இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டரும் மீட் ஆச்சு இல்லையா, அதுதான் வந்து ஐங்கிற பாயிண்ட்டு. இப்போ நம்ம இந்த டிஐயை வந்து அப்படியே ஜாயின் பண்ணணும். டிஐயை ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணி சர்க்கிள் வரைக்கும் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அவ்வளோதான், இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆறுங்கிற பாயிண்ட்டு. இப்போ நம்ம ஜாயின் பண்ணணும், பிஆரையும் கியூஆரையும் ஜாயின் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இந்த டிஐ வரைஞ்சோம் இல்லையா, அதுதான் நம்மளுடைய பைசெக்டார், ஆங்கிள் ஆரோட பைசெக்டார், அவ்வளோதான். இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் ஆரோட பைசெக்டார். இது வந்து 50 டிகிரி இருக்கும். 25 கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு எக்ஸாக்டாக வரும். வேணால் நீங்கள் வந்து ப்ரொட்ராக்டர் வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஆரில் வச்சு இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு 50 டிகிரி வரும். இங்கே பாருங்கள், அது வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் திருப்பி வச்சு காட்டியிருக்கேன் நோட்டில். இங்கே பாருங்கள், ஆரில் வச்சு எக்ஸாக்டாக இங்கே பாருங்கள் 50 டிகிரி லைனில் தான் இது வந்து மீட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஆறுங்கிறது தெரியுதா? ஸோ 25 வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக இது வந்து ஸ்பிட் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், டிஐங்கிற லைனு 25 டிகிரியில் இருக்கா? ஓகே, அவ்வளோதான்.
ஸோ இந்த சம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து இந்த எக்ஸசைஸில் உள்ள ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரி எல்லாமே சேம் கான்செப்ட் தான். சர்க்கிள் வரைகிற வரைக்கும் சேம் கான்செப்ட் தான். மீடியன் கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம், இங்கேருந்து சர்க்கிளில் வந்து ரெண்டு ஆர் கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஆல்டிடியூடுன்னு கேட்டாங்கன்னா இங்கேருந்து பர்பெண்டிகுலர் பைசெக்டாரில் ஆர்க் கட் பண்ணிவிட்டு செட் ஸ்கொயரை வச்சு அப்படியே மூவ் பண்ணி பேரலல் லைன் ட்ரா பண்ணோம். அப்போ சர்க்கிளில் ரெண்டு பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிது. ஆங்கிள் பைசெக்டர் அப்படின்னா என்ன பண்ணோம்னா, சர்க்கிளுக்கு அப்புறம் ரொம்ப சிம்பிள், அவங்க என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அங்கேருந்து ஆர்க் கட் பண்ணி அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய்.